சத்யோதயம் நல்லே நடக்கும் மாஸ்டர் ஸ்ரீஜியர்களுக்கு வணக்கம். மாஸ்டர் வந்து எனக்கு இந்த ஸ்ரீ லட்சுமி குமார் வச்சு சொல்லி கொடுத்தாருங்க. நான் அதை வந்து கன்னிவாக நம்பிக்கையாக பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த மந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து நல்ல முறையில் நான் செஞ்சிட்டு இருந்தேங்க. ரிசல்ட் நல்லா கிடைக்கிதுங்க. எப்படின்னா எனக்கு வந்து நிறையா கடன் கொடுத்து வராமல் இருந்தது. அதெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் வராமல் இருந்தது. நானும் கேட்டு பார்த்துட்டு ஒன்றும் நீ வராது அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே நான் விட்டுட்டேன். ஆனால் அவங்களாகவே ஃபோன் பண்ணி எனக்கு இதை வந்து வங்கிலே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சுங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து பணம் தங்காது கையில், ஆனால் இப்போது வந்து பணம் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு தங்குது. நல்ல முறையில் நான் அதை செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு யோசனை கொடுக்குதுங்க. அந்த பூஜை மந்திரம்லாம் சொல்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. குபார பூஜை செய்கிறதுனாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து எனக்கு அது எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற எனக்கு நல்ல முறையில் ஒரு யோசனை கொடுக்குது. அந்தளவுக்கு நான் அதை செஞ்சேன், செஞ்சிட்டு இருக்கிறேன். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க, நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதை கேட்குறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. சத்தியோதயம் நல்லே நடக்கும் மாஸ்டர் சிசியர்களுக்கு வணக்கம். சத்தியோதயம் நல்லதே நடக்கும் மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம். மாஸ்டர் லாஸ்ட் இயர் நடத்தின ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜையில் மாஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சதுங்க. அந்த பூஜைக்கு மாஸ்டர் ஒரு டூல் கொடுத்துருந்தாரு. அந்த டூல் எப்படி பூஜை பண்ணணும், எந்த டேட்டு, இந்த நட்சத்திர டைமிங் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அந்த பூஜை பண்ண பண்ண நம்மளால 2-3 மந்த்ஸ்லேயே நல்ல ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. கையில் வந்து பணப்பழக்கம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. நம்ம தேவை ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து எல்லாமே ஒன்றுன்னா ஃபுல்ஃபில் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணி நம்மளால் சேவ் பண்ணவும் முடிஞ்சுது. நம்ம இந்த பூஜை பண்ண 2-3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த பூஜை பண்ணுறப்போ சடனாக அந்த வாய்ப்பு கிடச்சி மாஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால எங்களால் அது வாங்க முடிஞ்சுது. இந்த பூஜை நம்பி பண்ணினோம்னா ஓவரால் ஃபேமிலியாக இல்லாமல் இண்டிவிஜுவலாகவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் தெரியுங்க. என் பொண்ணுக்கு இந்த பூஜை பண்ணல, என் பொண்ணுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பூஜை மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கவும் இருக்காங்க. நம்ம எல்லோரும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாங்க. சத்தியோதயம் நல்லதே நடக்குங்க. மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி.